இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை ஸ்ரீநகர் மற்றும் தாம்பரம். இந்த கன்ஃபியூஷன் நான் கேட்கலனா கண்டிப்பா பாக்குற ஆடியன்ஸ் கண்டிப்பா சும்மா போட மாட்டாங்க. ஐயோ, அது சரி வந்து என்னடா எல்லா இடத்துலயும் மங்காதட்டு இருக்கா, அது சரி தான் சொல்றேன். ஸோ அப்போது ஒரு த்ரில்லர் மூடில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் ராஜேஷ் சார் சுமதி சார்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். பண்ணலாமா சார், சேர்ந்து பண்ணலாமா அப்படின்ட்டு இமீடியட்டாக தேவல அக்ரீட். அப்புறம் வந்து த்ரில்லரில் பண்ணலாம், ஏன்னா லாக்டவுன் டைமு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கேரக்டர்ஸ் கம்மியாக இருக்கும், லொக்கேஷன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது, அப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினேன். இமீடியட்டாக தேவல அக்ரீட். அப்புறம் கதையெல்லாம் வந்த அப்புறமா தான் கடைசியாக தான் வித் அவுட் ஆஃப் டைட்டில் விக்டம் கரெக்டாக இருக்கும், எல்லா கதைக்கும் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு கதையில் யாரோ ஒருத்தங்க விக்டமாக இருக்காங்க, இந்த விக்டம் இவங்க தான் நினைக்கும் போது வேற ஒருத்தங்க விக்டமாக மாறுவாங்க, அந்த மாதிரிலாம் கரெக்டாக அமைஞ்சது. ஸோ அதனால் வந்து அப்படி ஆரம்பித்தது தான் வந்து. அதுக்கப்புறமா வந்து அந்த சமயம் வந்து எனக்கு ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் ஃபுல்லாக இது அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவங்களோட சேர்ந்து பிளாக் டிக் கம்பெனி சேர்ந்து பண்ணிச்சு. அப்புறம் அது ரெடி பண்ணிவிட்டு தென் சோனி கேம் ஆன் போர்டு அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லியாச்சு. சூப்பர் சார். பட் தெரிஞ்சு சார், நாங்கள் இன்டர்வியூ எடுக்கும் அவர் ஒன்று சொல்லியிருந்தார், அதாவது இந்த படம் வந்து அது முக்கியமாக கன்ஃபியூஷன் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ஸில் இருக்கும், மியூசிக் வந்து ஹேண்ட் ஜிம்மர் மாதிரி இருக்கும், ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரா மாதிரி இருக்கும் சொன்னார். எங்களுக்கு நான் ஆக்சுவலாக படம் பார்க்கல, பட் ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த பில்டிங்கோட டாப் பென்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஃப்ளோர் இருக்குது. இந்த சைட் பிரசன்னா சார் எங்கேயோ இருக்காரு, வாய்ஸ் கேட்குது. அது சார் அமலாபால் மேம் வந்து ஏதோ பால்கனி டூ இங்கே ஏதோ ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு திக்கு திக்கு திக்குன்னு வைக்கிறீங்க. வெங்கட் பிரபு சார் அப்படிலாம் வைக்க மாட்டார், உனக்கு நீங்கள் சிரிக்க வைப்பார் இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ண வைப்பார். என்ன சார் திக்கு திக்கு திக்கு? இல்லை அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை கிடச்சிது. இது ஓடிடிக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து அந்த ஜானருக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது கதையை எழுதினது வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் தான் எழுதலாம், மன்னன் சொல்லி அவன் தான் மன்மதிலையும் எழுதினான். ஓகே ஓகே. ஸோ அவன் எழுதின கதை தான். ஸோ அதனால் வந்து உட்காந்து பேசி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறத பிளான் பண்ணிவிட்டு தென் விட்டுடிட்டு. ஸோ அதனால் இந்த ஜானருக்கு எப்படி நீங்கள் டென்ஷன் கொடுக்க முடியும், அது கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். கொஞ்சம் ஒரு 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 ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் ஷோ பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும், நிறைய மைல்ட் மியூசிக் இருக்கும், ஒரு பெரிய கதையை சொல்கிறதே கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுங்க. நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேசலாம். நிச்சயமாக கண்டிப்பாக சார். பட் இன்னும் ரொம்ப ஆச்சரியம்னா படத்தோட மியூசிக், அதாவது இசை சுனாமி பிரேம்ஜி அவர்கள் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பிரேம்ஜி தான் பண்ணணும் அப்படின்னு எப்போ முடிவெடுத்தீங்க? ஆக்சுவலி நீங்கள் பிரேம்ஜி சார் வச்சு தான் படம் பண்ணியும் தெரியும், பட் இதுக்கு மியூசிக் அவர் தான் பண்ண எப்போ முடிவு எடுத்தீங்க? மியூசிக் பண்ணுவான் பேசிக்காக, மியூசிஷியன் தான். ஆமாம். ஸோ அதனால் வந்து ஸோ அந்த சமயம் வந்து கரெக்டாக இருப்பான் பிரேம்னு சொல்லி தான் நான் வந்து இவங்கிட்ட போனால் கொஞ்சம் மீட்டர் பெருசாக போட்டுதான் பண்ணுறோம் அப்படி இவனும் கேட்க மாட்டான். பட் இருந்தாலும் வந்து பட் பிரேமுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஜானராக இருக்கும், அவனோட ரீரெக்கார்டிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேமுக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி யோசித்தேன், நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். ஒரு ஹாரர் பண்ணாலே மியூசிக் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து எஜ்ஜா சீட்டில் உட்கார வைக்கணும். இப்போ நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மாக கூட அந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணணும், அந்த ஹாரரை நமக்கு ஒரு உணர வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மியூசிக் வந்து மிகப்பெரிய பாட்டாக ப்ளே ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த பிஜிஎம்லாம் எப்படி போட்டேன்னு ஓகே சொல்லிட்டீங்களா? ஏன்னா அவர்கிட்ட கேட்டதுக்கு ரெண்டு நாள் தான் போட்டேன், போட்டு கொடுத்தேன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அதான் கேட்குறேன். இல்லாமல் ஃபஸ்ட்டு இதே ரொம்ப ரொம்ப பிடிச்சது, நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன், நிஜமாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ஏன்னா எஸ் இட்ஸ் நாட் அ ஹாரர், இட்ஸ் த்ரில்லர். அவர் ஒரு பயமுடுத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் மியூசிக் பிளேஸ் அ வைட்டட் பார்ட் எனி ஆஃப் த அந்த ஜானருக்கு. ஸோ அதனால் ஃப்ரேம் இஸ் தான் கிரேட் ஜோ.
சூப்பர் சார். அப்புறம் இது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம்னால நாலு டேரக்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ப்ரொடியூசர்னாலும் இந்த நாலு டேரக்டர்ஸும் ஒன்றா கொண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. சோனியில் இதுதான் முயற்சி பண்ணி கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நீங்களாக இருக்கட்டும், ரஞ்சித் சாராக இருக்கட்டும், இது இன்னும் ரெண்டு டேரக்டர் ராஜேஷ் சார் இருக்கட்டும், நீங்கள் இப்படி ஆந்தாலஜி பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க கதையை கேட்டுட்டீங்களா ஃபஸ்ட்டு, நீங்கள் இந்த ஜேர்னல் பண்ண போகிற, ஸோ நான் இந்த ஜேர்னல் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஒரு பேசி வச்சுக்கிட்டீங்களா? எல்லாருமே அவங்கவுங்க கதையை எனக்கு சினாப்சிஸ் அமைச்சிருந்தாங்க. இனிஷியேட் பண்ணதுனால தான் முன்னாடி ஃபஸ்ட் கேள்வி அதான் சொன்னாங்க. ஸோ இனிஷியா ஸோ எனக்கு எனக்கு மட்டும்தான் ஆக்சுவலி அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியும். ஓகே. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒற்றுமையாக இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டேன். எதுவும் இல்லை, அதனால் நான் எதுவுமே சொல்லிக்கல அவங்கவுங்க ஸ்டைலில். ஓகே. அப்போ இது வெங்கட் பிரபு சாரோட மாஸ்டர் பிளான் தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அது ஒரு அந்த சமயத்தில் ஜாலியாக எல்லாம் வெட்டியாக இருந்தோம். ஓகே. ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஈஸி ஈஸியாக சொல்லிட்டீங்க, பட் பார்க்குற எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு வியப்பாக இருந்துச்சு. நான் ரஞ்சித் சார் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன், அவர் ஆந்தாலஜி மேக் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு, அது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறாரு, எப்படி சார் நீங்கள் யோசிச்சிங்க ஆந்தாலஜி பண்ணணும் அப்படிங்கும்போது? வெங்கட் பிரபு சார் கேட்டார், எனக்கு தோணுச்சு நல்லா இருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னார். ஸோ அவர் எப்படி போட்டில் கொண்டு வந்தீங்க? உங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான், பட் இல்லை சமயம் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் ஃப்ரீயாக இருந்தால் சும்மா, ஏன்னா வந்து இந்த ஜானர் எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். ஸோ ரஞ்சித் தான் கண்டிப்பாக இஸ் இஸ் எ வெரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஸோ அவன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லி நினச்சி தான் ரஞ்சித் ஃபோன் பண்ண இமீடியட்டாக க்ரீன். நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து ரஞ்சித் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்டோரு ஒரு 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 உள்ளுக்குள்ளே நடக்குது. ஏன்னா த்ரில்லர்னோடனே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போயிடும் கண்டிப்பாக. அவன் ஓப்பன் ஏரில் பண்ணியிருந்தான். ஸோ தட் ஒரு வில்லேஜ் செட்டப்பு, ஒரு வயல் அந்த மாதிரி ரொம்ப நாட் ஃபார் அவே ஃப்ரம் சென்னை தான், சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ். அவர் ஊர்லேயே பண்ண சொன்னார் அதை வில்லேஜ். ஒரு லேண்ட் இஷ்யூ ரொம்ப நல்லா பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே சூப்பர் சார். பட் இந்த ஆந்தாலஜி வந்து எதுக்கு, ஓடிடிக்காக பண்ணப்பட்டதா இல்லை வேறு எதுக்காக கதை ரெடி? இல்லை இல்லை, எல்லாமே எல்லா கதைகளும் ஓடிடிக்காக பண்ணப்பட்ட கதை, ஓடிடிக்காகவே ஸ்பெஷலாக பண்ணுன்றக்காக. ஓகே சார். இப்போ நீங்கள் பண்ண கன்ஃபர்ஷன் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஃபிலிமை நம்ம ஷார்ட் அப் பண்ணதா இல்லாட்டினா சரி ஓகே ஒரு சின்ன இதுக்காக எழுதப்பட்டது, இதுக்காகவே ஓடிடிக்காகவே முழுக்க முழுக்க எழுதப்பட்டது. எல்லா கதையும் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி ஓடிடிக்காக பண்ண போகிறோம், ஓடிடிக்காக நம்ம ஏதாவது பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம் சொல்லி நான் வந்து எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் சொல்லி நானும் ரெடி பண்ணது வந்து ஓடிடிக்காக தயாரித்ததை தவிர சினிமாக்காக தயாரித்தது யாருமே இருக்கு இல்லை. ஏன்னா அது 30 நிமிஷத்தில் நாங்கள் கதையை சொல்லணும். ஸோ சினிமா சுருக்கி சொல்கிறதெல்லாம் கஷ்டம். ஸோ இதுக்காக எழுதப்பட்டது தான் கண்டிப்பாக சார். இப்போ ஒரு இயக்குனர் ஒரு கடைசி படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னா மக்கள் மனசில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ மாநாடு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். ஸோ அப்படி இருக்கும் அடுத்து வெங்கட் பிரபு சார் படம் வரும்போது அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா ஆந்தாலஜி பண்ணியிருந்தா கூட அந்த ஹாஃப் அன் அவர் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கணும் ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது மாதிரி ப்ரெஷராக இருந்துச்சா இல்லை லைட்டாக இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த கதைனால ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி? இல்லை இது வரும்போது நமக்கு இப்போ ப்ரெஷர் எப்பவுமே இருக்கும் தான். நமக்கு என்ன படம் பண்ணாலும் நமக்கு முதல் படம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெரிய ஹீரோ வச்சு பண்ணாலும் சரி, சின்ன ஹீரோ வச்சு பண்ணாலும் சரி, பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எதுக்கு இருந்தாலும் நம்ம அதே உழைப்பு தான் பட போகிறோம், அதே விஷயம் தான் பண்ண போகிறோம். அது ரிலீஸ் ஆகும்போது அதே பயம் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லணும், எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அது இது மாநாடுக்கு அப்புறமா வந்து மண்வெளியிலே பண்ணேன், ஒன்று பண்ணேன். அது டோட்டலாக வேற ஒரு ஜான், அது வேற ஒரு விஷயம். இப்போ நான் பண்ண கன்ஃபெஷன் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வேற ஒரு ஜான். என்னோட ப்ரீவியஸ் படத்தோடையே இது நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இப்போ வந்து இப்போ நிறைய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே வெவ்வேறு லாங்குவேஜ் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயாச்சு நிறைய படம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த படம் எந்த மாதிரி ஜேர்னலில் இருக்கும், எங்கே பை லாங்குவேஜ் இருக்குமா? ரெண்டு பைலிங்குவல் தான், தமிழ் தெலுங்கு நாகச்சைத்தன்யா நாகச்சைத்தன்யா சார் வச்சு. ஆ ஸோ இது வந்து ஒரு 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 ஆக்ஷன் த்ரில்லர் தான். ஓகே. ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு புது கடமாக இருக்கும். நாகச்சைத்தன்யாவுக்கு ஒரு புது கேரக்டராக இருக்கும். நானும் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஜானராக இருக்கும். ஓகே. இன்னைக்கு நீ பண்ணாத ஒன்றா இருக்கா சார்? ஓகே. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது எங்களுக்கு. சூப்பர் சார். இந்த கன்ஃபியூஷன் நான் கேட்கலனா கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ் எனக்கு கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஐயோ எல்லோரும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க போல சார். அதில் நானும் திடீர் விளக்கல்ல, நானும் அதே கேள்வி தான் கேட்குறேன். தைரியம்னு சொல்லி முடியல சார் எங்ககிட்ட, என்னால் பதில் சொல்ல முடியல. ஆ இப்போ நடக்கும்னு இருக்கோ அப்போ தான் நடக்கும். ஸ்கிரிப்ட் ரெடியா சார்? பக்கம் ரெடி ஆகிடுச்சா? அப்படிலாம் எப்படி எப்போனாலும் ரெடி ஐடியாஸாக முன்னாடி பண்ணி வச்சுருந்தது இருக்கு. தெரில அது அஜித் சாரே வந்து என்னடா எல்லா இன்டர்வியூ மங்காதட்டு கேட்டால் அஜித் சார் தான் சொன்னு சொல்ல திட்டுறாரு. அதனால வந்து அந்த பதிலை நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது காலமும் நேரமும் அமையணுங்கிறீங்களா? சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அஜித் சார் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. திருச்சியில் இந்த
ஷூட்டிங் கிளப்ல, அதுல ஒரு மூணு கோல்டு ரெண்டு அஞ்சு அவார்ட் கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ அப்ப அடுத்து மங்கத்தா பண்ணா நீங்க அதுக்கு என்ன சொல்ற டூப்பே வைக்க தேவையில்ல, தலைய ரியல ஷாட் எல்லாம் எடுப்பாரு நினைக்கிறேன். கன் ஷாட் ஏற்கனவே அவர் தான் சுட்டாரு. அவர் அப்படியா வந்து சினிமாவில் நாங்கள் ஒரிஜினல் கன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அதுக்கு நீங்க வந்து என்ன ஒரிஜினல் கன் யூஸ் சுட்டா செத்து போயிடும். இல்லை சார், அந்த மாதிரி கேட்க மாட்டேன். ஒரிஜினல் கன்ஸ் எல்லாம் கிடையாது சார், மேக்ஸிமம் எல்லா ஆர்டிஸ்டும் அவங்கவுங்களே தான் சுடுவாங்க. ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. அவர் நல்லா பைக் ஓட்டுவார் எல்லாருக்கும் தெரியும், நல்லா கார் ஓட்டுவார் தெரியும். ஆக்சன்ஸ் மேக்ஸிமம் டூப் இல்லாமல் பண்ண ட்ரை பண்ணுவார். நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவங்க சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் சோஷியல் ஏதாவது பரவல விஷயம் போயிட்டு இருக்கு, அதாவது வெங்கட் பிரபு சார் கிட்ட மட்டும்தான் ஒரு கதை சொல்லி அதை அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேருமே ஓகே பண்ணிட்டாங்க. பட் ரெண்டு பேர் ரோலையும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒரே ரோல் தான் ஆசைப்படுறாங்க. பட் அந்த கதை ஓகே பண்ணது வந்து வெங்கட் பிரபு சார் ஸ்டோரி அப்படிங்கிறாங்க. மங்காத்தா டைம்ல வந்து சும்மா கேஷுவலா நடந்த ஒரு விஷயம், அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது நான் வில்லனாக நடிக்கிறேன் நான் வில்லனாக நடிக்கிறேன் சார், கதையே ரெடி பண்ணல அதுக்குள்ள எப்படி அப்போ பேசினது அது தவிர, அது திரும்ப வேறு ஏதோ இன்டர்வியூவில் சொல்லி அது ஏதோ பரபரப்பாயிருச்சு நினைக்கிறேன். அது அப்படிலாம் என் கதையெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி அவங்கெல்லாம் ஓகேலாம் ஒன்று. ஓகே சார், பட் எனக்கேச்சும் யோசிச்சிருக்கீங்களா இப்படி யாரும் பண்ணாத நம்ம ஒன்று பண்ணணும், இந்த ரெண்டு பேரும் உள்ளே கொண்டு வச்சு ப்ராஜெக்டில் செய்யணும் அப்படின்ற மாதிரி? எல்லா டேரக்டர்ஸுக்கும் ஆசை இருக்கும், ஆசை இருக்கல ரெடியாக ஸ்கிரிப்ட் இருக்கா சார் அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ மங்கத்தா 2 ஸ்கிரிப்ட் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி சொல்லுங்க ஏதாச்சும். அவங்க ரெண்டு பேரோட மைண்ட் செட் தான் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொறுமையா உட்காந்து